ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முழுமையாக கேளுங்க. அந்த பதிவை கேட்டுட்டு கண்மூடி ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு சொல்லிட்டு தூங்குங்க. ஏன்னா இந்த பதிவு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னது தான், அவங்க வந்து திருப்பி நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பதிவை முழுமையாக கேட்டிங்கனாலே அப்படி ஒரு சாயப்பா நேற்று பிறந்தநாளன்று அவங்களுக்கு அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறாரு. அதை அவங்க கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கமெண்ட்ஸை நான் உங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். எனக்கு அதை அவங்க கமெண்ட் பண்ணிருந்தோடனே கேட்ட உடனே அப்படி ஒரு சந்தோஷம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் இப்படி நான் வழிபட்டேன், இப்படி எனக்கு சாயப்பா வந்து நேர்லேயே தெரிஞ்சார் அப்படின்ட்டு. அது எப்படின்றத சொல்கிறேன். அதுவும் அவங்க வீட்டில் ரொம்ப எதிர்ப்பு. அவங்களுக்கு சாயப்பாவோட சிலையோ ஃபோட்டோவோ எதுவுமே இல்லை. நான் எப்படி வழிபடுறது அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. நீங்கள் மனதார அப்பாவை நினச்சி தீபம் ஏற்றணும், அப்பாவுக்கு தீபம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா வீடியோவில். அவங்க அதே போல் நேற்று தீபம் ஏற்றி வழிபட்டிருக்கிறாங்க. குளித்த பிறகு அப்பாவை சாயப்பாவை நினச்சி தீபம் ஏற்றிருக்கிறாங்க அந்த பொண்ணு. அவங்களுக்கு வீட்டில் அவங்க வேறு சாமி கும்பிட்றாங்களாம், இந்த பொண்ணு மட்டும்தான் இவங்க சாயப்பாவை மிகவும் வேண்டி விரும்பி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி வீட்டில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு பதிவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அவங்களுக்கு வந்து இப்படி மனசு சங்கடமாக இருக்கும்போது சாயப்பாவை நினச்சிக்கிட்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு டைரியில் எழுதிட்டு இருந்துக்கிறாங்க. அந்த டைரியை கூட அவங்க வீட்டில் இருக்கிறாங்க பெரியவங்க தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு தூக்கி போட மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குதுன்னு அன்றைக்கி அவங்க சொல்லியிருந்தாங்க. கவலைப்படாதீங்க சகோதரி, சாயப்பா இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலையும் வர விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்குதான், ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் அவங்களுக்கு பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். மிக விரைவில் சகோதரி உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை சாயப்பா கொடுப்பாரு. ஏன்னா நேர்லேயே நேற்று உங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்கிறாரு. அந்த பொண்ணு குளித்த பிறகு சாயப்பாவுக்கு தீபம் ஏற்றி கண் மூடி சாயப்பாவை நினச்சி அவங்க வேண்டிகிட்டு இருந்துக்கிறாங்க. அப்படியே அப்பா வந்து அந்த கண் திறக்கும் போது அந்த தீப ஒளியில் அப்பாவோட திருவுருவம் அப்படியே அந்த முகம் தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சதுன்னா அப்படி ஒரு அதுக்கு அப்படி நான் இது வரைக்கும் அந்த பொண்ணோட கமெண்ட்ஸ் எல்லாம் அழுகையாக தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா, எனக்கு அப்பாவோட முகம் தீப ஒளியில் வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டை நான் உங்களுக்கு இதில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பாருங்கள். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு கேட்டோடனே அப்பா உங்களுக்கு பர்த்டே அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கே நேரடியாக வந்துக்கிறாருங்க, இதுதான் பாருங்கள் அப்பா இப்படி தான் அற்புதத்தை நிகழ்த்துவார் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு அற்புதம் அந்த பொண்ணு சொன்னாங்க. நான் வந்து கீழே சதி அப்பாவை நினச்சி நான் வழிபட்ட பிறகு எந்திரிச்சேன். எந்திரிக்கும் போது எனக்கு வந்து மேலே பல்லி வந்து சகுனம் சொல்லு இல்லைங்களா, அது மாதிரி சத்தம் விட்டுச்சு. அதுக்கு என்னன்னு கேட்டிருந்தாங்க. அந்த பொண்ணு என்ன வேண்டுனாங்களோ அந்த கோரிக்கையை மிக விரைவில் நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு வாக்கு சத்திய வாக்கு கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்களா, அப்பா நேரில் பிறந்த நாளன்று இப்படி ஒரு அற்புதம். அதை கேட்க எனக்கு அந்த ரெண்டு கமெண்ட்ஸ்க்கும் பதில் சொன்னேன். நீங்கள் வைத்த கோரிக்கை அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்னு என்கிட்ட சொல்லலை, ஆனால் அந்த கோரிக்கை உங்களுக்கு மிக விரைவில் நடத்தி கொடுக்குறேன்னு அப்பா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா. இன்றைக்கி அப்பா பர்த்டே அன்னைக்கு நான் அப்பாவை பார்த்தேன், சாயப்பாவை பார்த்துட்டு அந்த ஒளியில் நான் கீழே விழுந்து கும்பிட்டு எழும்போது எனக்கு பல்லி சத்தம் அந்த சகனம் சொல்லிச்சு, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருந்தாங்க. நீ என்ன வழிபட்டியோ அந்த வழிபட்டதற்கு உண்டான உங்களுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். நீங்களும் இதே போல் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த பொண்ணுக்கு பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம சாயப்பாவுக்கிட்ட பேசுமா, எனக்கு அவங்க வீட்டில் திட்டினாலும் சரி யார் என்ன சொன்னாலும் அது நான் அப்பாட்ட தான் சொல்லுவேன். எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குதுமா, நான் என்ன பண்ணுறதுங்க, நீ அப்பாட்ட சொல்லுங்கள். அதுவும் உங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும்போதும் நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குது இல்லைங்களா, அந்த 4:30 நீங்கள் அப்பாக்கிட்ட நீங்கள் குளித்துட்டு உங்களோட குறையை சொல்லி பாருங்கள், உங்களுக்கு அந்த குறை மிக விரைவில் நிறைவேறும்.
அப்பா அந்த காலையில் அந்த 4 மணிக்கு மேலேங்கும் போது அப்பாவுக்கு அந்த நேரத்தில் அப்படி ஒரு ஃப்ரீயாக இருப்பார். அந்த நேரத்தில் நீங்கள் அப்பாட்ட பேசி பாருங்கள், பேசும்போதே உங்களுக்கு பதில் கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதம் இந்த பொண்ணுக்கு நடந்திருக்குது. உங்களுக்கும் இது போல் அற்புதங்கள் எல்லாம் நடக்கும். அதுக்கு உங்ககிட்ட முழுமையான நம்பிக்கை தான் வேணும். நம்பிக்கையோடு நீங்கள் அப்பாவை வழிபடுங்க, பொறுமையோடு காத்துக்கிட்டுருங்க. நீங்கள் கேட்ட விஷயங்கள் அனைத்து மிக விரைவில் நடக்கும். அவங்க இவ்வளவு நாள் அவங்க கமெண்ட்டை பண்ணி அதை கேட்கும்போது அழுகையாகவே தான் இருந்தாங்க. இதை கேட்கும்போது இந்த கமெண்ட்டை படித்தோடனே நேற்று எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த கமெண்ட்டை நானும் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லோரும் நாம் ஒன்றா சேர்ந்து இது போல் அனைத்து கோரிக்கைகள் வைத்திருப்பவர்களுக்கும் இதே போல் அற்புதங்களை சாயப்பா நடத்தணும், நிகழ்த்தணும். நீங்கள் இது போல் தீபம் ஏற்றி வழிபடும் போது மனதை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. நம்ம ஒருநிலைப்படுத்திய பிறகு கண்மூடி ஓம் ஸ்ரீ சாய்ராம் வழிபட்டு பாருங்க, நம்ம அப்பா முகம் உங்களுக்கு அந்த தீப ஒளியில் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் அந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு யாருக்கு அப்பாவோட முகம் நேற்று தெரிஞ்சது, இதுக்கு மேலே எப்போ தெரிஞ்சாலும் சரி, இந்த பதிவை எவ்வளோ லேட்டாக பார்த்தாலும் சரி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து எயிச்சியாக இன்னொருத்தர் சொல்லியிருந்தாங்க, நான் அப்பா வந்து எப்போவுமே இப்படி உக்காந்து ஒரு கால் மேலே தானே போட்டிருப்பாங்க, அந்த கால் வந்து எடுத்து இப்படி மாற்றி வச்ச மாதிரி இருந்ததுமா எனக்கு அப்பா ஒரு உருவ சிலையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை விட இன்றைக்கி எனக்கு அன்னைக்கே ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது, அப்பா அவங்களோட நேரில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டில் சிலையும் இல்லை, ஃபோட்டோவும் இல்லை, தீப ஒளியில் அப்பாவோட முகமும் தெரிஞ்சு அப்பா அவங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதிலும் பேசியிருக்கிறாரு. இது போல் அற்புதங்கள் உங்கள் வாழ்விலும் நடக்கும். எவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு தீராத சண்டையாக இருந்தாலும் சரி, தாங்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்பா கிட்ட உங்கள் சுமைகள் அனைத்தையும் அப்பா சுமக்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இனிமே உங்கள் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் தான் வரணும். அதுவும் எதுக்கு, நீங்கள் நான் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க சாய்ப்பா அப்படிங்கிற அந்த ஆனந்த கண்ணீர் தான் வரணும். அழுகவே கூடாது, நீங்கள் எப்பவும் சிரித்த முகத்தோடு இருங்க. நம்ம வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்தையும் அப்பா பார்த்துக்குவார். நீங்கள் என்றும் உங்கள் மனதில் நம்பிக்கை பொறுமை இரண்டு இருந்தால் போதும். இந்த பதிவு முழுதாக பார்த்துட்டு நீங்கள் கண்மூடி ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிட்டு தூங்குங்க. உங்களுக்கும் இது போல அற்புதங்கள் அப்பா நிகழ்த்துவார். இந்த பதிவு பார்க்குறவங்க அனைவரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.